ஹே கைஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி மோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஹாஃப் லிட்டர் தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மோர் குழம்புக்கு வெள்ளரிக்காய் மட்டும் கிடையாது, வெண்டைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியான உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வேக வச்சுக்கலாம். இது வெந்துட்டு இருக்கிற டைமில் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் கப் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரு ஹாஃப் ஆனியன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 2 கிரீன் சில்லி, ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு எடுத்த கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்மூத்தான மிக்சராக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். குறை குறைன்னு இருந்துச்சுன்னா மோர் குழம்புக்கு நல்லா இருக்காது. ஸோ இப்போது நம்ம வெள்ளரிக்காய் வெந்துடுச்சான்னு பார்ப்போம். அதை நம்ம கரண்டியால் அழுத்தி பார்க்கும்போது அது ஈஸியாக உடையணும். அப்படி இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம பாயில் ஆக விடணும். ஒரு 2 பாயில் இதை வர வரைக்கும் இதை நம்ம சூடு பண்ணால் போதும். அதிகமாக சூடு பண்ணால் தேங்காய் திரி திரியாக வந்துடும். ஸோ 2 பாயில் வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டியான தயிரை நல்லா விஸ்க் பண்ணி வச்சுக்கலாம். விஸ்க் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாமே சேர்த்து தாளித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவில் இந்த தயிரை நம்ம ஊற்றணும். தயிரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அதை ஸ்மூத் பண்ணி வச்சுக்கணும். தயிரை நல்லா மசாலாவோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்கிற இந்த தாளிப்பை இந்த மசாலாவோட நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறிட்டோம்னா நமக்கு சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மோர் குழம்பு நீங்கள் 2 மந்த்லி நீங்கள் வச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தா வீட்டில் உள்ளவங்க டேஸ்ட்டாகவும் சாப்பிடுவாங்க, அட் தி சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. என்னோடய ஃபேவரட் மோர் குழம்பு இது, கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட்டாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள்.